ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது நாம் ஒயிட் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் அருவா சண்டை படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம். சிலந்தி என்ற படத்தை தந்த ஆதிராஜன் இப்படத்தை இயக்கியிருக்கிறார். ஏற்கனவே கன்னட படங்கள் ரெண்டு கூட பண்ணியிருக்கிறார். தயாரிப்பாளர் வி ராஜாவே இப்படத்தின் ஹீரோவாக நடித்திருக்கிறார். அவருக்கு ஜோடியாக செக்கச்சிவந்த மாளவிகா மேனன் நடித்திருக்கிறார். ஹீரோவுக்கு அம்மாவாக விதவை தாய் கேரக்டரில் உருக்கமான கனமான கேரக்டரில் நடித்துள்ளார் சரண்யா. ஆணவ கொலையை சொல்லும் கிராமத்து கதைதான் அருவா சண்டை. வசனங்களிலும் உள்ளத்தை தொடுகிறார் ஆதிராஜன். சாதி வெறி பிடித்தவர்களுக்கு பல இயக்குநர்கள் தங்கள் பாணியில் பாடம் கற்பித்து படம் தந்திருக்கிறார்கள். ஆதிராஜன் உருக்கமாக அதே சமயம் வீரமாகவும் இந்த படத்தை கொடுத்திருக்கிறார். கிராமத்து இளைஞன் கபடி வீரராக ராஜா நடித்திருக்கிறார். கேரக்டருக்கு பொருந்துகிறார். அவருடைய குரலும் கிராமத்து கதாபாத்திரத்துக்கு ஒத்துப்போகிறது. அடிதடியிலும் அம்மா சரண்யாவிடம் உருகுவதிலும் தேர்ச்சி பெறுகிறார். பெரியிடத்து பெண்ணை காதலிப்பது பிறகு அவளிடமிருந்து ஒதுங்குவது என்று வேரியேஷன் காண்பித்திருக்கிறார். மதுரை வட்டாரத்து கதை இது. ஆடுகளம் நரேனை இந்த படத்திலும் நெகட்டிவான கேரக்டரையே பார்க்க முடிகிறது. தன் சாதிக்கார பெண்ணை காதலித்தான் என்பதற்காக தாழ்த்தப்பட்ட சாதி இளைஞன் ஒருவனின் ஒரு கையையே வெட்டுகிறார் ஆடுகளம் நரேன். தனது மகள் மாளவிகா மேனனை காதலிக்கும் ராஜாவை சும்மா விடுவாரா? இதற்கிடையே தனது சகோதரர் மாரிமுத்து மகளுக்கு ராஜாவை திருமணம் செய்து வைக்க சரண்யா முடிவெடுக்கிறார். காதலர்கள் இணைந்தார்களா? சரண்யா நினைத்தது போல தனது தம்பி மகளுக்கு தனது மகனை கட்டி வைத்தாரா? அனவக்காரர்கள் ராஜா துவம்சம் செய்தாரா? மாளவிகா மேனனின் முடிவு என்ன என்பதையெல்லாம் அருவா சண்டை படம் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். தடைகளை மீறி கெட்டவர்களை அழித்து வாழ்ந்து காட்டினால் அது ஹீரோயிசம் மனப்படம். அப்படி இல்லாமல் உலக நடப்பு பற்றி போனால் அது யதார்த்தமான படம். கமர்ஷியல் ஆக்ஷன் பட டைட்டில், ஆனால் சோக இழையோடும் கதை. அதற்குள்ளும் ஆக்ஷன் நகைச்சுவையெல்லாம் இருக்கிறது. இயக்குனர் ஆதிராஜன் ஆரம்பத்திலிருந்தே ஒரே பாணியில் படம் பண்ணுவதில்லை. சிலந்திக்கு இது மாறுபட்ட படம். கன்னட படம் வேறு மாதிரியானது. அடுத்து இளையராஜா இசையில் இவர் இயக்கும் நினைவெல்லாம் நீயடா முழுக்க காதல் கதை. 5 வருடங்கள் போராடி சில சிக்கல்களை தாண்டி இப்படம் வந்திருக்கிறது. அதற்கு முன்பும் இந்த இடைப்பட்ட காலத்திலும் கபடி விளையாட்டை அடிப்படையாக வைத்து சில படங்கள் ஜெயித்திருக்கிறது. வெண்ணிலா கபடி குழு பெரிய வெற்றி பெற்றது. வில்லன் ஆடுகளம் நரேனின் மாப்பிள்ளையாக வரப்போகிறவராக சௌந்தரராஜா வழக்கமான வில்லனாக நடித்திருக்கிறார். ஹீரோவின் ஃப்ரெண்ட்ஸ்களாக பேலன்ஸ் டைலாக் பேசும் கேரக்டர்கள் காதல் சுகுமார் சரத் போன்றோர் நடித்திருக்கிறார்கள். காமெடி வறட்சிதான். தரணின் இசை சுமார். ரிதி கடிங் பரவாயில்லை. கேட்சிங்கான பாடல்கள் இல்லை. ஆணவ கொலைகாரர்கள் நினைப்பது தான் நடக்குது என்ற அளவில் தான் உருவாகியிருக்கு. டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி ஆணவ கொலைகாரர்களுக்கு வசனத்தில் சவுக்கடி கொடுத்திருப்பதை விட அவர்களை அழித்திருந்தால் சராசரியாக இருந்தாலும் மக்களால் இன்னும் கூடுதலாக விரும்பப்பட்டிருக்கும் அருவா சண்டை. நன்றி, வணக்கம்.